மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதிகளுக்கு தேசிய முன்னணி தலைமையிடம் மாயிக்கா விண்ணப்பம் செய்து விட்டது எந்த தொகுதிகள் வழங்கப்படும் என்பது குறித்த பதிலை மாயிக்கா எதுநோக்கி காத்திருக்கிறது என அக்கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பட்டியலை நாங்கள் வழங்கிவிட்டோம் தேசிய முன்னணியின் தலைவர் டத்தோஸ்ரி அகமது ஜகித் அமீடியிடமிருந்து பதிலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என அவர் கூறியுள்ளார் பதினான்காவது பொது தேர்தலின் போது ஈஜோக் சுங்கைத்துவா செந்தோசா லூனாஸ் புக்கிட் சலாம்பாவ் பஹான் டாலாம் பராய் ஜெராம் பாடாங் தஞ்சோங் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் மாயிக்கா போட்டியிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மாநில தேர்தலில் வாக்குகள் குறையலாம் பொதுத் தேர்தலோடு ஒப்பிடுகையில் மாநில தேர்தலில் வாக்குகள் குறையலாம் என மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் சிவமுருகன் பாண்டியன் கருத்துரைத்துள்ளார் த ஸ்தார் இணைய ஏட்டுக்கு வழங்கிய செய்தியில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஒன்று மற்றும் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் மலாக்கா ஜுகூர் சரவா ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களைக் காட்டிலும் அடுத்த நடைபெறவுள்ள ஆறு மாநில தேர்தல்களில் வாக்களிப்போர் எண்ணிக்கை குறையலாம் முதல் தடவையாக வாக்களிப்போர் மத்தியில் சோர்வு நிலை இருக்கலாம் வாக்காளர்கள் மத்தியில் மாநில தேர்தல் தொடர்பான ஆர்வம் குறைந்து காணப்படும் என்பதால் அறுபது முதல் எழுபது விழுக்காடு வரையிலான வாக்குகள் மட்டுமே இம்முறை பதிவாகலாம் என சிவமுருகன் பாண்டியன் கருத்துரைத்துள்ளார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒற்றுமை அரசாங்கத்தை பாதிக்காது நடைபெறப்போகும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எவ்வாறாக இருப்பினும் அது ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என டிஏபி கட்சியின் மூத்த தலைவர் தான் ஸ்ரீ லிம்கிட்ஷாங் கருத்துரைத்துள்ளார் நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் சட்டத்திற்கு உட்பட்ட நிலையில் இருப்பதால் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தை எதிர்த்து நாடாளுமன்ற வாக்களிப்பில் கலந்து கொள்ள இயலாது திரங்கானு கெடா ஆகிய மாநிலங்களை தற்காத்து சுலங்கூர் நெகிரி சிம்லான் பினாங்கு ஆகிய மாநிலங்களையும் பரிகாத்தன் கூட்டணி கைப்பற்றினால் மத்தியில் ஒற்றுமை அரசாங்கம் நிலை குலையும் என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரி துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறியிருக்கிறார் அவர் கூறியிருப்பது போல ஆபத்தான ஒரு நிலை அன்வார் தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஏற்படாது என கிட் வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக கூறியுள்ளார் உடம்பு பிடி மையங்கள் மூடப்படும் உடம்புப்பிடி மையங்களாக செயல்பட்டு வரும் கெடா மாநிலத்தில் உள்ள அனைத்து கால் பாத சிகிச்சை மையங்கள் இழுத்து மூடப்படும் என கெடா மாநில மந்திரிபசார் டத்துஸ்ரீ சனுசி முகமது முகமன்னூர் அறிவித்துள்ளார் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கெடா மாநிலத்தில் பல கால் பாத சிகிச்சை மையங்கள் உடம்புப்பிடி மையங்களாகவும் செயல்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபடும் மையங்கள் இழுத்து மூடப்பட்டு லைசென்ஸ்களும் ரத்து செய்யப்படும் என முகமது சனுசி கூறியுள்ளார் கிளிகளை கடத்தியவர் கைது அமோசான் காடு உட்பட உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெறப்பட்ட பதினோரு கிளிகளை சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவுக்குள் கடத்தி வந்த ஆடவர் ஒருவர் மலேசிய வனவிலங்கு தேசிய பூங்கா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் ஜொஹூர்பாரு சுல்தான் இஸ்கண்டார் சோதனை வளாகத்தை கடக்க முற்பட்டபோது குடிநுழைவு அதிகாரிகளால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் அவரிடம் பதினோரு பிரம்மாண்ட அளவிலான கிளிகள் பெட்டிகளில் அடைத்து வைத்து காரில் வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டனர் அதிகாரிகள் நடத்திய சோதனைக்கு பிறகு பதினோரு பறவைகளும் முறையான அனுமதியின்றி மலேசியாவுக்குள் கடத்தி வரப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டதாக ஜுகூர் மாநில வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா தலைமை இயக்குநர் அமினுடின் ஜமீன் தெரிவித்தார் நீர்வீழ்ச்சியில் சிக்கி பெண் மரணம் குவகுபுபாரு அருகில் உள்ள பர்தா பூர்வக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்த பின் ஒருவர் பிணமாக மீட்கப்பட்டார் திடீர் நீர்பெருக்கு காரணமாக அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர் பிணமாக மீட்கப்பட்டதாக ஸ்லங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் துணை இயக்குனர் முகமதுல் ஏசான் முகமது ஜைன் தெரிவித்தார் அப்பெண்ணுடன் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் அடித்துச் செல்லப்பட்ட மற்றொரு பெண்ணின் நிலை தெரியவில்லை அவரை தேடி கண்டுபிடிக்கும் பணிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன இரண்டு பெண்கள் குறித்த ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதால் அவர்கள் யார் என்பது குறித்து தெரிவிக்க இயலாது என முகமது முகமது ஜைன் கூறியுள்ளார் குழுவாங் ஆயிரத்தாம் சாலையில் விபத்து குழுவாங் ஆயிரத்தாம் சாலையில் வெட்டு மரங்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த மரலோரி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறியதில் லோரியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த மரங்கள் கலன்று பின்னே வந்து கொண்டிருந்த கார்கள் மீது விழுந்தன இச்சம்பவத்தில் ஹோண்டா ஆர் வி ரக காரும் புரோட்டோன் வீரா காரும் கடுமையாக சேதமடைந்தன லோரியில் இருந்த வெட்டு மரங்கள் விழப்போவதை முன்கூட்டியே கணித்த ஹோண்டா எச் ஆர் வி காரில் பயணித்த குடும்பம் காரை விட்டு வெளியே ஓடி தப்பித்தது புரோட்டோன் விரா காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் காயங்களுக்கு ஆளாகினர் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக ஆயிரத்தாம் தீயணைப்பு மீட்பு படையின் தலைவர் ஜுராய்டி முகமெட் தெரிவித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு